இல்லை நிமித்தி வச்சிருக்கலாமா? எத்தனை மாசம்? என்னது? ஏழு மாசம். அப்ப நிமித்தலாம் இங்க வாணிமோகன் உடனே தோல்ல போடினம் என்ன சொல்லினம் நினைக்கிறேன் ராம்ஜித், ரோஜித், அர்ஜிதா, மஞ்சுமை சொல்ல அபிராமி. ராம்ஜித், ரோஜித், அர்ஜிதா, அபிராமி, மஞ்சு மகேஷ். இன்னொரு பேர் சொல்லல நீங்க? இன்னொரு ஆள என்னவாணி? ராம்ஜித், ரோஜித், அர்ஜிதா. அப்பாண்ட பேர் தான் ராகவன்ன்றது எல்லாரும் இல்லை, கொஞ்சம் பொறுங்களா. அவர் இவர் காலையில இருந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். டேவிட் பிலிப்ஸ் அவர்கள் இப்ப ஆறு பேர் சொல்லல. அவர் ராகவன்ற பேர் சொல்லி உண்ட கடவுளாரி ஆறு கிட்ட இங்க மண்டை உடைக்க நான் அந்த மூன்று பிள்ளையர் அப்பாட அப்பதான் ராகவன். ராகவன் என்று சொல்ல தேவையில்லை. அது மூன்று பிள்ளையர் அப்பா ராகவன், மற்றது அபிராமி மணிவண்ணன், மற்றது மஞ்சு மகேஷ் அவர்கள். தெரியுமா சத்யாச்சிட்டோம் அதுக்குதான் இப்ப எல்லாரும் ரெடியா இருக்கணும். இப்ப நாங்க நாளுக்கு அந்த பொறிச்சொலுக்குள்ள போவோம். பொறிச்சொல் என்னன்னு சொல்லுங்க. அப்ப சரி தாங்கோ. வணக்கம். ஏண்டா வீடியோவில் ஜனசரோட தருது இல்லை தருங்க. நகுலாவும் இல்லையா? நகுலா இல்லை, வீடியோவில் இல்லை. பாம்பு உறவுகளுக்கும் திங்கடா முகன் பாம்பு உறவுகளுக்கும் இந்த அன்பான காலை வணக்கத்தை கொடுத்துட்டு என்னுடைய பொறிச்சல் இன்று நூல் நூல் 907 ஆகிறது இலக்கம் நூல். சாஸ்திரம் பஞ்சிலை கயிறு புத்தகம் பூணூல் என்று இந்த நான் இந்த சொற்களை கொண்டு வருகிறது. இந்த புத்தகம் நூல் வகைகள் பல உண்டு. கலை வரலாறு அறிவு சம்பந்தமான எழுத்து படைப்புகள் மற்ற சாஸ்திரங்களும் அதுல அந்த சாஸ்திர நூல்களும் இருக்குது. அதுல அந்த சாஸ்திரம் கொண்டு வர்றது அந்த நூல்களும் மற்ற நூல் வந்து பஞ்சு போன்ற மென்மையான ஒரு இலையாக சேர்த்து சேர்த்து வைக்கிறதா அந்த இந்த நூல் என்று சொல்றது. மெல்லிய இலையால பல பல இலைகளை சேர்த்து முறுக்கி நூல் நூலாக்குறாங்க. பஞ்சு போன்ற மெல்லியாத தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்ற ஒரு பழமொழியில் இருக்கிறது. நூலை போல சேலை தாயை போல பிள்ளை. இது இந்த மெல்லியவர்களை வந்து சேலைகளை நெய்வதற்கும் ஆடைகளை தைப்பதற்கும் உபயோகப்படுத்துகின்றோம். இந்த தரையில போட்டு செய்கிறது மற்றது இந்த ஆடைகளை தைப்பதற்கும் இந்த நூலை பயன்படுத்துகிறோம். இந்த சாஸ்திரங்கள் சாஸ்திரிகள் சாஸ்திரங்கள் பேசுறது பிராமணர்கள் பூநூல் அணிந்து அணிவது வழக்கம். அதாவது சாஸ்திரம் ஓதுகிறவர்கள் தான் அணிந்து அவர்கள் பூநூல் அமைந்து சாஸ்திரங்களை சொல்லுவார்கள். அந்த இந்து மதத்தில அந்த ஐயர் பரம்பரையும் பல அளவுகளில இந்த நூல் இருக்கிறது. அந்த தளிமனாக இருக்கும், மெல்லாக இருக்கும், பட்டு வண்ணத்தில பட்டு நூல்கள் இருக்குது, பருத்தி நூல் இருக்குது, நைலோன்ல இருக்குது. அப்படி பல 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 பொருட்களால் செய்யப்பட்டதாக இந்த நூல் இருக்குது. ஒரு ஒரு இது போட்டிருந்தது
அது ஒரு நூல் அளவு, அதாவது நாங்க இப்ப மோதிரத்தை எடுத்து அளக்குறது, மோதிரம் செய்யறது அளவு கொடுக்கும் போது நூலால சுத்தி போட்டுதான் அந்த அளவை கொடுப்பாரு. அது அது மற்ற ஒரு நூல் அளவு 24 சதுர அடின்னு போட்டுட்டு எனக்கு அது புதா கையில நட்டு ஒரு நூல் இப்ப நூலையும் அந்த நூலாக அளந்து இப்படி கட்டி எடுப்பாரு வாணி, அதையும் நூல் அளவு என்று சொல்லுவாரு. நன்றி, வணக்கம். வணக்கம் 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 வாணி. எனது நூல் நூல்களை வாசிப்பது மிகவும் சிறப்பென்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். மற்றது தையல் மிஷினுக்கு நூல் போட்டு தைத்து கொள்ளுவோம். மற்றது என்ன அந்த ரெண்டு நூலும் தான் எனக்கு தெரியும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் வாணி. எனது 744 நூல் நூல் பொறிச்சொல். ஊசின்ற ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் அதுக்குள்ளால போகும் என்று அம்மா அந்த ஒரு கதைக்கு சொல்லுவா. ஏதாவது நாங்களும் ஓமண்ட ஒத்திசைவா செய்யறதுக்காக அப்படி அந்த கதையை சொல்லுவா. மற்ற நூல்களில் பல வண்ணங்கள் இருக்கு, அதில் பட்டு வித்தியாச வித்தியாசமான நூல்கள் இருக்கு. அந்த நூல்களிலும் வந்து மொத்தம் மெல்லிசு தேருக்கு வடம் என்று அதை அந்த நூலை சொல்லுவார்கள். மற்றது அந்த பாம்பையும் வந்து என்ன நூல் போல மொத்தமா இருக்கும் மெல்லிசா இருக்கும் என்று சொல்லுவார். மொத்தம் மெல்லிசுக்கு சொல்ற அந்த சில அது வந்து சுத்தி விட்டா போல இருக்கும் சின்ன மெல்லிய பாம்புவர் இல்ல இல்ல கயிறுக்கு வயிறு என்ன தேர் வடம் இழுக்கிற அது கயிறு தானே அது நூல் இல்லாமல் நாங்கள் வந்து உடவைகளை நெய்யவோ அல்லது தைக்கவோ முடியாது. இப்போது தங்க நூல் இலைகளை சேர்த்து தங்கத்தால் ஆடைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. சிலந்தி கூட அந்த நூல் போலதான் அந்த மெல்லிய வாயினால விட்டு அந்த என்னன்னு சொல்றது கட்டுமண்டு சொல்றாரு சிலந்தி வலையை. மற்றது மீன் பிடிக்கிறதுக்கு கூட அந்த வலை வந்து நூலினால் தான் செய்யப்படும் அந்த என்ன நைலோன் நூலுகள். மற்றது இப்போது லண்டனில் அதாவது பிரித்தானியாவில் பல பல நூல் நிலையங்கள் பூட்டப்பட்டு வருகின்றது. நேரங்கள் குறைக்கப்பட்டு வருகிறது. வாசிப்போரும் குறைவு, மற்றது போவோரும் குறைவாக இருப்பதனால். மற்றது இலங்கையில் வந்து இந்த மே 31 இரவு வந்து நூல் நிலையத்தை எரித்த ஞாபகமும் இந்த வருடம் வந்தது இப்போது. நன்றி வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம் நூலங்கள் எல்லாரும் நூல் நூல் வகைகளில் பல நிறங்கள் உண்டு. நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த நிறத்தை போட்டு தைப்போம். மற்றது அந்த முடையில் அந்த பூ நூல் என்றது அந்த கட்டுறதும் இந்த திதி அந்த ஐயர் இல்லை அந்த விவேகந்த அன்னைக்கு நடந்தது இந்த அதற்கு அந்த திதி அவ மனைவி வந்ததுக்கு அவர் அந்த திதி அந்த நேரம் கட்டி விட்டு போட்டு எடுத்து விடுவார்கள். இந்த சாஸ்திரங்களை ஓதித்தான் அந்த பூமியில் அணுகிறது நவாடி திதி நேரங்கள்ல ஐயா அந்த பூனில கட்டு சொல்லி போட்டு முடிச்சிட்டு அப்படியே அந்த தண்ணி கிளைமத்துக்கு போட்டோமே கலட்டு கடைசியில இருந்தது அதுக்குள்ள போடுறதா நிறைய மற்றன சடங்குகள் செய்யலாம் மற்ற மெல்லவும் போடுவோம்.
உறைவளம் போனேன்களுக்கு அது வந்து பூநூல் சடங்குன்னு இருக்குது, பிராமணர் அது செய்யற ஒரு வயசுல அதை செய்வேன் பூநூல் சடங்குண்டு, அது போட்டாதான் நான் சுவாமிக்கு தீபம் இதாய் செய்யலாம்னு நினைக்கிறேன். அது இப்ப நாங்க மரண சடங்குகள்ல அதுக்கு அந்த இது ஆளுக்கு இந்த கொல்லி வைக்கிறவ இருக்கணும்னு இந்த ஆக்களுக்கு இது வைக்கிறவ அவைக்கு வந்து அவையும் ஒரு இதா பாவிச்சு அவ அந்த இது செய்யறதுக்காக வைக்க அந்த பூநூல் போட்டு அது வளம் மாறி போடுவினும். இப்ப பூசை செய்யற ஐயா ஒரு வளமும் இவக்கு வேற வளமும் போடுவோம், அது அந்த நேரத்துக்குரிய இதுதானே. மற்றது புத்தகத்துக்கும் அந்த நூல் என்று சொல்றாங்க, நாங்கள் குழந்தையிலிருந்து வளரும் மட்டும் இந்த நூலை படிக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் அந்த வசதிகள் உள்ளபடியால் எல்லோரும் அதை படித்து இந்த நூலை படித்துத்தான் முன்னேறும். அதுதான் அந்த முதல் இந்த வயது போனவர்கள் அந்த ஒரு நூலை எடுத்து எடுக்கிறேன்னு சொல்ல புதுசாக ஒருத்தர் சாரி வாங்கினாலோ ஒரு வட்டி வாங்கினாலோ அதில் அந்த ஒரு நூலை அப்படி எழுத்து ஏதோ ஒன்று பண்ணுவாரன்னு சொல்கிற ஞாபகத்தில் வரி இதில் லோஜினி ஞாபகம் இருக்கா? கலிநூல் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்க அந்த பூக்கள் பேட்டர்ன் டிசைன் பண்றதுக்கு தானே கலிநூல். உங்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நூல் கட்டுறோம் கோயில் கையில சுத்திக்கிற கட்டுக்கு அதான் நான் சொல்ல இருந்தேன். கோயில கையில இந்த கோயில் நூல் கட்டுறது மற்றது. இப்ப நாங்கள் இந்த கௌரி காப்பு வரலட்சுமி நூல் எடுக்கிற கதைப்பம் தானே கை பிளவுஸ் கிட்ட போட்டு விட்டா கலட்ட கூடாண்டா அது வளர்ந்து திருமணமாய் உடம்பு சொன்னாப்பி பட்டி கொண்டிருந்தா அதை ஒண்ணு செஞ்சிடாது. கௌரி காப்பு மாத்துறது சிலர் வந்து கழுத்திலேயே போட்டிருப்பாரு நூல கழுத்துல போடுவாரு கையில சில நேரம் இருக்கும் பிளவுஸ் அப்படி இப்படின்ட்டு கழுத்துல பெர்மனண்டா போட்டிருப்பாரு சிலர். அது நார்மலா இறுக்கி கட்டி நூலால்தானே இந்த ஐப்ரோஸ் எடுக்கிறார்கள் பழக்கப்பட்டவர்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அது கடவுள் இழுத்து இழுத்து எடுப்பார்கள். தர்ஜினி வாங்க வணக்கம். வேலையிலிருந்து வணக்கம் வணக்கம் அனிக்கா. நூல் நூல் இல்லை பேசுறீங்க இல்லை ஒரு நிறைய நூல் சொன்னீங்க எனக்கு ஒரு ரெண்டு நூல் ஞாபகம் இருந்துச்சு அதை சொல்லிட்டு ஓடிடலாம் வேலைக்கு. அது என்ன நூல்ன்றா சரீஸ்வரனை சுத்தி கும்பிட்டு விட்டு விரைக்க சரீஸ்வரனுக்கு ஒரு நூல் உண்டு முந்தானையிலேயோ அல்லது எங்களோட உடையில இருந்து ஒரு துண்டு நூலை எடுத்து அதில் நாங்க அதை வச்சுட்டு கும்பிட்டு வருவோம். என்னத்துக்கு மற்றது வாணியக்கா இப்ப எல்லாம் நாங்க புதிதா திருமணமானவர்கள் உங்களுக்கு வயிற்றுல குழந்தை இருக்க என்ன பிள்ளை பிறக்க போது வாங்கலன்னு பாக்கலாம்னுட்டு அந்த ஒரு திருமண இதையும் கட்டிட்டு அந்த நூலால கட்டி இப்படி வலது பக்கமா ஆம்பளை பிள்ளை இடது பக்கம் அப்படின்னா பொம்பளை பிள்ளை நூல்ல கட்டி இப்படி தூக்குறேன். சில பேர் அந்த சங்கிலியில கொழுவி போட்டும் செய்கிறேன். ஆனா நூல்ல கட்டிட்டும் கூட சங்கிலி தான் கூட பாய்ப்பாரு. ஆனா நூல எந்த ஸ்கேனும் இல்ல இந்த டாக்டர்கிட்ட போறதும் இல்ல. அந்த வயது போனவர்கள் பட்டன அந்த வயிற்ற வச்சு சொல்லுவார்கள். ஒரு அஞ்சாறு மாதத்திலேயே சொல்லிடுவார்கள் உனக்கு இப்படி வயிறு இருக்குது இது பொம்பளை தான் இப்படி இருக்கு ஆம்பளை பாரு. அவர்கள் ஒன்றுமே படிக்கவும் மாட்டார்கள்.
அசைவுகளையும் பறந்திருந்தா பெண் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாரு. பண்டைக்கு ஒரு இதுக்கு போனாங்க, அதுல இப்ப புது முறையெல்லாம் வந்திருக்கு தானே, ஒரு பிளாக் போர்ட் இப்படி இருக்குது, அதுல பிங்க்லயும் ப்ளூலயும் இருக்குது, கேர்ள் இதுல ஒட்டுங்க, போய் இதுல ஒட்டுங்க. அப்போ இப்போ அது ஒரு புது ஸ்டைலாக வந்துட்டுது. அப்போ வீட்டு இளையவர்கிட்ட வந்து சொன்னேன், இப்படி இருந்தேன், அப்போ தவறு சொன்னேன், தான் போன இடத்துல அப்படி இருந்தது. அவங்க கேட்கவே இல்லையாம் இது வரைக்கும், ஸ்கேனில் பார்க்கவும் இல்லை, தாங்க கேட்கவும் இல்லை. அப்போ இப்படின்னு சொல்லி இப்போ அதில் பார்த்தா எல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அது இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள்ட்டான் போனான் முதல் நாள் பார்த்தா 15 பேர்கிட்ட கேர்ள்ஸ் அண்டு ஒட்டி இருந்தது, 2 பேர்கிட்ட பாய்ஸ் அண்டு ஒட்டி இருந்தது. அப்போ ராஜன் இவர் சொன்னார், என்னவோ அது சுகப்பிரசம் அடைஞ்சா சரி என்று போட்டு சொல்லிட்டு வாழ்த்திட்டு வந்துட்டான். சந்தோஷமா இருந்தேன். இப்ப போன வருஷம் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் கூடுதலாக ஆம்பளை பிள்ளைகள் வாணி. இப்ப ஆதம் பிறந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த கிழமை பிறந்த பிள்ளைகள்ல ஒன்றோ ரெண்டோ விட மிச்சம் முழுக்க ஆம்பளை பிள்ளைகள். அப்படியே அந்த சில சில வருஷத்துக்கு மாறுது என்று சொல்லியும் கேள்விப்பட்டேன். இப்படி கேள்விப்பட்டதையும் போன வருஷம் தான் அதை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு கூடுதலான பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள். மற்றது வந்து வண்டியில இந்த பொக்குள் வந்து வெளியால தள்ளி கொண்டு நின்ற ஆம்பளை பிள்ளையும் அந்த பெரிய கூர் வண்டி, மற்றதுக்கு பொம்பளை பிள்ளை அந்த நாகல சதையல்கள் போட்டிருந்தா பொம்பளை பிள்ளை என்று சொல்லுவார்கள். மற்றது நான் அறிய சின்ன வயதில் சண்டேஸ்வரருக்குத்தான் அந்த நூல் எழுத்து போட்ட ஞாபகம், சனீஸ்வரனுக்கு இல்லை, சண்டேஸ்வரர் சுவாமிக்கு. அது இப்போது அப்படி செய்வது இல்லை, இப்போது இல்ல. ஆனா தெரியல அது சண்டேஸ்வரர் சனீஸ்வரரா அது எதுக்கு செய்யறாங்க. அந்த வேட்டி சண்டேஸ்வரருக்கு போட்டுட்டு நூலை போட்டு கும்பிடுட்டு கைய முண்டு தேரம் தட்டி போட்டு அவர் நித்திரியா இருக்கிறவர் அந்த சுவாமிய நித்திரி என்ற சுவாமிய கும்பிட்டவடி திங்கக்கிழமை ஒழுப்புறாரு. ஆனா இப்ப அப்படி செய்யக்கூடாதுன்றது ஒரு நியதி வந்திருக்கிறது. நன்றி வாணி. என்ன செய்யக்கூடாது? இப்ப அந்த நூல் போடுற இல்லையா ஒரு தரம் சண்டேஸ்வரருக்கு, ஊர்லம் இல்ல, இங்க வெளிநாடுகள்லயும் இல்ல ஒரு இடம் இல்ல. இல்ல அது ஏன் போட்டேன்னு நாங்க திங்கங்கள ஐயாட்ட கேப்போம். மிக வந்து கேப்போம். நன்றி நன்றி வணக்கம். அம் சாந்தினி அவர்கள் வாங்க. ஓ நகுல் ஓ தெரியல. வணக்கம். இனி உற்சாக காலை வணக்கம் அணியக்கா. இணைந்திருக்கிறவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். பொறிச்சல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மணியக்கா. எல்லோரும் சொல்லிட்டார்கள் நூல் என்றதுக்கு ரெண்டு கருத்து தான் கூடுதலாக இருக்கின்றது. எல்லோரும் சொல்லிட்டார்கள் புத்தகத்துக்கு நூல் என்ற கருத்தும் காதண்ட ஓட்டைக்கால போயங்கின மனமத்தை தைக்கிறதால தான் அந்த புத்தகத்துக்கு நூல் என்ற சொல் வந்ததுன்னு சொல்லி ஒரு காரண சொல்லாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒருவர் பேசியது எனக்கு ஞாபகம் வந்தது. இதில் அதில் நூல் என்றால் ஒரு துவாரத்துக்கால நுழையக்கூடிய சாமான் என்ற கருத்து. நாங்களும் நைலோன் நூல் என்று சொல்லுவோம், மெலுசா பெருசா பெருசன்னா நைலோன் கயிறு என்று சொல்லுவோம். அப்ப நூல் என்றால் ஒரு மெலிய இலை பகுதியை நூல் என்று சொல்லலாம் என்று சொல்லி என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன். காகிதத்துல எழுதும் போதுதான் அந்த இளை மாதிரியான நூல்களை எடுத்து அந்த புத்தகத்தை கட்டினார்களாம். அதனாலதான் அந்த புத்தகம் வந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நூல் என்ற பேர் வந்ததா? இல்ல, இது ஒரு இந்தியாவில ஒரு பேசுறவர், ஒரு பேச்சாளர் தான் பர்வின் சுல்தானான் ஒரு பேச்சாளர் இருக்கு. அவ சொன்ன ஒரு அவர் சொன்னது அவட்டி ஆசிரியர் தனக்கு சொன்னதுன்னு சொல்லித்தான் சொல்லி பேசி இருந்தவா. அப்ப அது எனக்கு சரியா இருந்தது. காதண்ட ஓட்டைக்கால ஓட்டுக்காலம் ஆமா இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். அது முந்தின காலங்கள் ஆரம்பங்கள்ல நூலாலதான் கட்டுப்பட்டது நூல்கள் புத்தகங்களா. இருக்குது. நாங்கள் அதில் அறிய அறிய நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொண்டு போவோம். நிறைய இது சொன்னீங்க வாணிக்கு, அந்த
இதுவும் சொன்னீங்க, அந்த ஒரு சடங்கு செய்யக்கு அந்த சடங்கை நாங்க சரியா செய்து முடிக்கணும், ஒரு இடையூறும் வரக்கூடாதுன்றதுக்காண்டித்தான் அந்த பூநூல் தெற்பை அணிஞ்சு செய்யறோம். நாங்கள் தெற்பை கையில் அணியறதும் பூநூல் கையில் அணியறதுக்கு இந்த உடம்பில் அணியறதுக்கு காரணம் பண்ணிக்க இந்த சடங்கை நான் ஒரு இடையூறும் வராமல் சரியாக செய்து முடிக்கும் வரையும் நீ அருள் செய்ய உன்ன கடவுளை வேண்டித்தானே அது செய்யறது. அதுக்காண்டித்தான் அந்த பூநூல் தரிச்சு தரிக்கிறது, பூநூல் தரித்தல் என்றுதான் சொல்லு பயன்படுத்தினா பூநூல் தரித்து செய்வார்கள். ஆமா, அது திருமணத்தின் போது காப்பு கட்டுவார்கள் மாப்பிளையும் அந்த கொடி ஏற்றும் பொழுதும் குருக்களையா முதல் காப்பு கட்டித்தானே அந்த காப்பு கட்டினால் அது சுத்தம் இந்த என்ன தூய்மையா இருக்க வேண்டும் என்றது. அந்த ஒரு எங்களுக்கு ஒரு இடையூறும் வரக்கூடாது என்றது, ஒரு இடையூறும் நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் அது செய்வது. நன்றி. அதே மாதிரி வைரவருக்கும் காப்பு கட்டுறது என்ன அந்த அது ஏனென்றால் அந்த காவலுக்காண்டி வெளியில போகாமல் அந்த கோயில் திருவிழா காலங்களில சாமி சுத்தி வீதி விளம்பாரது கூடத்தானே. இப்ப வீதி விளம்பரும் போது காவல் தேவை என்றதுக்காக வைரவரை காவல் தெய்வத்தை கட்டி விடுவது வழக்கம் பூசை முறையில. ஆமா சொல்றது. நன்றி 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 பத்மலோஜினியர்கள் வணக்கம். வணக்கம் மணிக்கா, நீங்க என்னை கேட்டிருந்த நீங்கள் தானே அப்பாதான். என்ன உங்களுக்கு நேரம் எனக்கும் நேரம் இல்ல செவ்வாய் தான் செய்வோம். திங்களும் ஜெயாண்டியும் செல்வியாண்டியும் இல்ல என்று சொன்னீங்கன்னே அந்த டைம் எனக்கு வந்தா நான் செய்வேன். நன்றி. வணக்கம். வணக்கம் மாணி. நானும் இந்த நூலுகள் இணைந்திருந்தேன். உண்மையிலே கால வணக்கம் அனைவருக்கும். அந்த நூலை எடுத்தால் அது அந்த நூல் என்றது எப்படி வந்தது என்றால், அந்த முந்தி ஏட்டு சுவடிகளை தனித்தனி சுவடிகளாக இருந்தவற்றை ஒன்றாக இணைத்தவர்கள் தானே. இணைக்கிறதுக்கு எப்படி இணைக்கலாம் என்று சிந்தித்த நேரம் வாழை நார் இருக்குது தானே, வாழை நாரை தான் முதலில் போத்து பார்த்தார்கள். அது சரியாக இறுக்கமாக கட்டப்படவில்லை. பின்னர் தான் பஞ்சில திரித்த ஒரு நூலை உள்ளுக்குள் செலுத்தி கட்டினார்களாம். அதனால் தான் அது கட்ட உபகரணமாக பயன்படுத்தப்பட்டதுன்னா நான் ஏற்கனவே இதில் வேற நூல் சம்பந்தமாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் தான் இந்த நூல் என்றது உருவாகினது. அதன் பின்னர் தான் புத்தகத்துக்கு நூலை அவர்கள் அடியெடுத்து கொடுத்தார்கள். புத்தகத்தை நூல் என்று ஒரு சொல்லால நாங்கள் சொல்லுறோம். அடுத்தது இந்த கொடியேற்றுவர் தான் ஐயர் சீலைய கொடியேற்றுவர். அந்த கொடியேற்ற சீலைக்குள்ளேயே ஒரு நூல் மறைஞ்சிருக்கும். மஞ்சளால அந்த நூல் ஆக்கப்பட்டிருக்கும். அதை பதி வசு பாசம் என்று சொல்லுவார்கள். அது உள்ளுக்குள்ள மறைச்சு அந்த நூலை ஐயர் கட்டுறதை நீங்க பார்த்திருக்கலாம். கொடியேற்றத்தில் அண்டு அதை அந்த வெள்ளை சீலை கூடாக அதை சுத்தி உள்ளுக்குள்ளால கொண்டு வந்து கீழே கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த நூலுக்கு இருக்கிறது. அடுத்தது சொல்லிவினா, ஒவ்வொரு நாடுகளிலும் நூலகங்களை திறவுங்கோ சிறைச்சாலைகள் மூடப்படும் அண்டு. ஏனென்றால் நூல்கள் கூட வாசிக்க வந்தால் மக்கள் ஒரு தெளிவான அறிவை பெறுவார்கள். அதனால அந்த குற்ற செயல்களில் ஈடுபடுவது குறைவு என்பதற்காக அந்த நூலை கொண்டு வர வேணும், நூல் நிலையங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுபோல வீட்டிலும் ஒவ்வொரு கபட்டாவது ஒரு நூல்களை வைத்திருக்க வேண்டும் என்றால், மனக்குழப்பங்கள் மன அமைதியற்ற நிலையில நாங்கள் இருக்கிற நேரம் ஏதாவது ஒரு நூலை படிக்க எங்களுக்கு இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்றது நான் நினைத்தேன். அந்த நிலைய அதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு வாக்கியம் காலையில் சிந்தித்த உடனே எனக்கு வந்தது எப்படி என்றா, நூல்கள் எப்போதும் மனங்களை யாசிக்க தொடங்கும், வாசிக்க வாசிக்க எங்களை யாசிக்க தொடங்கும். அதுபோல உலகம் வந்து இயந்திரங்களால் இயங்குகிறது, ஆனால் மனித மனம் உள்ளத்தால் இயங்குகிறது. அதை உள்ளம் உணர்வோடு இருக்க
நல்ல ஓதக்கூடிய தேவாரங்கள் போல நல்ல எங்களுக்கு அறிவு தரக்கூடிய நூல்களை படித்தால் என்றும் மகிழ்வாக இருப்போம் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு முழுக்கும் நன்றி வணக்கம். மிக நன்றி, நன்றி வணக்கம். நமக்கு வருகிறது நூல், நூல் நாளைக்கு பொறிச்சொல் பட்டு, பட்டு பட்டு தொடிஞ்சு வாங்கோ. நன்றி வணக்கம், நன்றி நன்றி. நாளுக்கான பொறிச்சொல் நூல், நூல் நிறைவுக்கு வருகின்றது நாளை, பட்டு பட்டு வருகின்றது. நன்றி வணக்கம்.